நம்ம கருப்பு சட்டை பூமருங்க புதுசா ரெக்ரூட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு திடல் தற்கொலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமா, அந்த கிழவி யாரு? எல்லாரும் ரொம்ப வைப்ல இருக்கீங்க. அந்த வைப்புக்கு காரணம் ரெண்டு. ஒன்னு, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார். கனிமொழி எங்கிருந்தாலும் மேடைக்கு வா. என்ன என்ன, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள். இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே, உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணே தில்லு திராணி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கூட குறைக்காம நான் மேடையை அவருக்கு ஒப்படைப்பதுதான் சரியானதாக இருக்கும். எப்படிமா ஆறு பொம்பளை பிள்ளைய பிஜேபி கவர்மெண்ட் நடக்கிற ஊர்ல படிக்க வைக்க முடியும்? சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, எப்படி நாங்க படிக்க வைக்கிறது? அப்படி எத்தனை கேள்வி வரும். சூப்பர் மாம், 5000 இன்கிரிமெண்ட். இந்த உருட்டு உருட்டு அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் இருந்தா சத்தியமா அது அக்கா மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அக்கா அவ்வளவு உருட்டி வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த உருட்டை பாத்துட்டு வாங்க. பெண்களுக்காக ஒரு இயக்கத்தில் இடம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது சொன்னது திராவிடர் இயக்கம் தான். கரூரில் போராட்டத்தின் போது சில்மிஷம் செய்த திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அக்கட்சியின் மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார். நகர செயலாளர் பக்கத்துல நின்று நான் கோஷம் போட்டுட்டு இருந்தேன். நகர இளைஞரணி அமைப்பாளர் ரெண்டு பேர்த்த கீழே தள்ளிட்டு வேற ஒரு லேடியை இடிச்சுட்டு என் பக்கத்துல வந்தா. வந்துட்டு என் இடுப்புல கைய வச்சுட்டு நான் கேட்டதுக்கு எங்களுக்குள்ள அங்கேயே வாக்குவாதம். உடனே நான் பக்கத்துல வேற ரெண்டு ஜென்ஸை விட்டுட்டு நான் மூணாவதா தள்ளி நிக்கிறேன். போக 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 கடைசியா தான் நான் நின்றுட்டு இருக்கேன் வீடியோல. அதை வந்து நகர செயலாளருக்கு அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்துருக்கிறப்ப சொல்றேன், விடுதலை ஆகிற வரைக்கும் அவருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா கேக்குறக்கு எங்க வீட்டுக்காரர் உள்ள கூட்டிட்டு போய் அவங்கள வச்சு அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. பெண்களுக்காக ஒரு இயக்கத்தில் இடம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது சொன்னது திராவிடர் இயக்கம் தான். அவரு அதை செய்வாரு, அதை தந்திரமாக செய்வார். கழகமே ஒரு குடும்பம், குடும்பம் தான் கழகம். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ஓட்டுக்காக ஒரு முதலமைச்சர் என்னன்னாலும் பண்ணலாம், அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கணும், அடுத்த தடவை என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் கலைஞர் செய்த ஒரு ரெண்டு விஷயம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு பண்ண விஷயம், இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. செல்வத்துக்கு பணத்துக்கு கடவுள் என்னமா? லட்சுமி தானமா? டிபார்ட்மெண்ட்லாம் மாறல, டிபார்ட்மெண்ட்லாம் மாறல. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது சடைய கையிடுற. செல்வத்துக்கும் பணத்துக்கும் கடவுளே லட்சுமி. ஆனா லட்சுமியின் பேர் வச்ச அம்மாவுக்கு கூட தமிழ்நாட்டுல சொத்துல உரிமை கிடையாது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. எல்லாம் இறந்துட்டாங்க. ஜாலி ஜமாய்க்கோவா இருக்கலான்ட்டு எதிர்த்தரப்புல இருக்கவங்க ஜாலியா இருக்காங்க. எதிர்த்தரப்புல ஜாலியா இருந்த உடனே எதிர்த்தரப்புல இருக்கவங்களே சொல்றாங்க, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர் கருணாநிதி. ரசீது அதாவது ஃபாரம் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் அதிகமா பேச வைக்க முடியும். பசவராஜ் பருகூர் தொகுதி. அப்பா பேரு ஐயப்பன், அப்பையன் அப்பையன். இது திறக்கப்படும், சீல் உடைக்கப்படும், பெட்டி சாவி
கூட்டு தொடக்கப்படும். 8ஆம் ஆண்டு ஜனவரி மாதம், 76ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் தழுதழுக்க என்ன பேசுவதே என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறேன். இங்க வா. சும்மாவே நிதி கொடுக்க மாட்டாங்க. பெரியார் பேரை சொன்னா நிதியே கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுத்த நிதி முட்டை பூஜ்யம். அத பெருமையா வேற பேசுறாங்க, எவ்வளவு செஞ்சோம் தெரியுமா, எவ்வளவு செஞ்சோம் தெரியுமான்னு. அவங்க காலத்துல குறிப்பா அவங்க மத்தியில கோலோச்சிய காலத்துல எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2004 to 2014 வரைக்கும் அந்த 10 வருட காலத்துல வெறும் 8054 கோடி தான் தமிழகத்துக்கு நிதியா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மோடி அமைச்சரவையில 2014 to 2024 வரைக்கும் இந்த 10 வருஷ காலத்துல 1,05,150 கோடி நம்ம தமிழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஐயோ, அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. அதுவும் குறிப்பா 2021-22 காலகட்டத்துல 1,03,000 கோடிக்கு மேல தமிழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப நீங்களே ஒப்பிட்டு பாருங்க, 2004 to 2014 10 வருஷத்துல 8,054 கோடி பெருசா, 2014 to 2024 இந்த 10 வருஷ காலத்துல வழங்கப்பட்ட 1,05,150 கோடி பெருசா. இப்ப ஓரதா நிக்கிறதா தெரியலையே, பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் போதை விற்பனை அதிகமாயிருக்கு, கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் போதை விற்பனை அதிகமாயிருக்கு. யாரால் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது? RSS னுடைய ஓபன் அஜெண்டா. நீ பாத்த அடிமையானால் பெண்களை நிர்வாணப்படுத்த சொல்லுவார்கள், செய்வார்கள். போதைக்கு அடிமையானால் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய சொல்லுவாங்க, செய்வாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தமாக வெறும் 500 டாஸ்மார்க் தான் இருக்குதாமா. அக்கா வர வர கட்டிங்கை போட்டுட்டு தான் ஸ்டேஜ்லேயே ஏறுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படிலாம் வளருது? ஏன் இப்படி வளருது? தமிழ்நாட்டில் 4,000 லைப்ரரி தான் இருக்குது, ஆனால் 5,100 டாஸ்மார்க் இருக்குது. இப்போ நான் படிக்கவா இல்லை குடிக்கவா அப்படின்னு தான் அக்கா கேட்க வந்தது. ஐயோ, அவசரத்தில் உண்மையை வளரட்டமே அப்படின்னு சொல்லி சமாளிக்க போய் தெரியாமல் 500 டாஸ்மார்க்னு மாற்றி சொல்லிடுச்சு. கொண்ட கரமும் முருகன் படையும் என்னால் இருக்கே. கோடி தமிழர்